அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. நான் இதுவரைக்கும் வாசித்த நூல்களில் காதல் அப்படின்ற சொல்லே இல்லாத ஒரு நூல் அப்படின்னா பாமா எழுதின கருக்கு தான். கிட்டத்தட்ட 120 பக்கங்கள், அதில் ஒரு பக்கத்தில் கூட இந்த காதல் அப்படின்ற சொல் இல்லவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு பெண்ணாக, ஒரு தலித் பெண்ணாக எனக்கு இதை விடவும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி, அப்படின்னு சொல்லாமல் சொன்ன மாதிரி தோணுச்சு. ஒரு வாசகனுடைய வாசிப்பு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இயல்பாக நாவல்களில் தான் ஆரம்பிக்கும். ஃபிக்ஷனில் தொடங்கி அப்படி நான் ஃபிக்ஷனுக்கு அப்படியே மெல்ல மெல்ல வரும். நாவலில் தொடங்கினா தான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்புறம் ஆர்வம் வளரும். அதில் ரொமான்ஸ் இருக்கணும், காதல் இருக்கணும், காமம் இருக்கணும், தொடர்ச்சியாக படிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும், வார்த்தைகள் நல்லா அழகாக இருக்கணும், மொழியினுடைய ஆளுமை செழுமையெல்லாம் இருக்கணும். அப்போ தான் ஒரு நூலை வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நூலில் தொடர்ச்சியாக வழியாகவே இருந்துட்டு அது எப்பட்ரா படிக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த 120 பக்கங்களும் அப்படி தான், கொஞ்சம் வலி மிகுந்த, வேதனை மிகுந்த பக்கங்களாக தான் இருந்துச்சு. ஆனாலும் எடுத்த ஒரே ஸ்ட்ரெச்லேயே இதை படித்து முடிச்சிட்டேன். அங்கங்கே அப்படியே நிறுத்தி நிதானமாக நிதானித்து யோசித்து அதை ஜீரணிச்சிக்க முடியாமல் தவிச்சு அப்படி வாசித்த ஒரு தன் வரலாற்று நூல் வந்து பாமா எழுதிய கருக்கு. இந்த நூலினுடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா கருக்கு. அவங்க அந்த பொருளாக என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த கருக்குனா கருக்கலி. ஒரு காலையில் ஒரு அதிகாலை நேரத்தில் ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒரு புது விடியல் வரும்ல, அந்த விடியலுக்கு முன்னாடி ஒரு ஒரு கருக்கல் இருக்கும்ல, அந்த கருக்கில் சொல்ல நான். பனைமரத்தில் ஒரு கருக்கு இருக்கும்ல, கருக்கை பிடித்த உடனே உடனே ரொம்ப மாதிரி அறுத்துரும்ல, அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும். வாழ்க்கையினுடைய மிக அதிக சூழல்களில் ஒரு கருக்கை கைகளால் பிடித்து அறுத்து அந்த வழியில் துடிக்கிற துடிப்பு தான் என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த சொல். இந்த சொல்லுக்கான பொருளும் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போல்லாம் யாரா சாதி பார்க்குறா, இப்போல்லாம் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதி பார்க்குறா அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம்ல. இந்த நூல் வந்து தன்னுடைய 34வது வயதில் எழுதியிருக்கிறாங்க. 1992 வெளிவந்திருக்கு. நான்லாம் பிறக்காதுக்கு முன்னாடி இந்த நூல் வெளிவந்துருச்சு. இவங்க எழுதினப்ப என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் இவர்கள் இந்த எழுத்தாளர் ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே இருக்குது. அதனுடைய வடிவம் வேறு வேறு மாதிரி மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, தீண்டாமையினுடைய வடிவங்கள் வந்து மிக அதிகமாக தான் இருக்குது. அதில் இருந்து மனித நாகரிகம் வளர வளர, கல்வி வளர வளர, அறிவு வளர வளர, இந்த தீண்டாமையும் குறைஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனால் இது அதிகமாயிட்டே தான் வந்திருக்குது. வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணி தொட்டியில் மலத்தை கலக்க முடியுது, ஒரு இளைஞனுடைய வாயில் மலத்தை திணிக்க முடியுது, காதலிச்சா கொலை செய்ய முடியுது, அதுக்கு ஆணவ கொலைன்னு சொல்லிக்க தெரியுது, மீசையை முறுகிட்டு நான் வெளியில் வந்துடுவேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்க முடியுது. இப்போ எல்லா வகைகளிலும் தீண்டாமை தொடர்ந்துக்கிட்டே தான் வருது. நம்ம ஊரில் புத்தக திருவிழாலாம் நடக்குது, புத்தகங்களை வாங்கி படின்னுலாம் சொல்கிறாங்க, புத்தகங்களை இளைஞர்கள் வாங்குறாங்க, ஆனாலுமே இங்கே தீண்டாமை இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா காரணம் வந்து புத்தகங்கள்லாம் விற்கிறாங்கல்ல. இப்போ பபாசி வந்து புத்தக திருவிழா நடத்துகிறாங்களே சென்னையில், அதில் ஒரு அரங்கு இருக்குது, குயர் பப்ளிஷிங் ஹவுஸ் அப்படின்னு. அதில் ஒரு நபர் போய் என்ன பண்ணுறாருனா, அந்த குயர் எழுத்தாளர்கள் படம் போட்ட பேனரை எடுத்து ஓரமாக வைக்கிறாரு. மட்டும் இல்லாமல் அந்த குயர் பப்ளிஷிங் அரங்கு வந்து வேறு இடத்துக்கு, கண்ணிலேயே படாத இடத்துக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. நான் என்ன நினச்சேன்னா, ஏன்டா புத்தக திருவிழாலாம் நடத்துகிறீங்க, அந்த புத்தகத்தை நீங்களுமே படிச்சிருந்துக்கலாம்டா, ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், தலித்தியம் சார்ந்து, டிரான்ஸ் இலக்கியங்கள் சார்ந்து புத்தகங்களை படிச்சிருந்தீங்கன்னா, நீ ஏன்டா அந்த பதாகையை தூக்கி அக்கடால வீச போகிற அப்படின்னு நினச்சேன். புத்தக திருவிழா நடத்துகிறலாம் சரி தான், நீ தான் புத்தகத்தை விற்க போகிற, நீ டேக்லாம் போட்டிருக்க, ஆனால் நீ அந்த பதாகை எடுத்து தூக்கி போடுறா, நீயே புத்தகம் படிக்கலை, புத்தகங்கள் நீயே வாசிக்கிறதில்லை, புத்தகம் விற்பவர்களே புத்தகங்கள் வாசிக்கிறதில்லை. அப்போ தான் நினச்சேன், கூட்டம் கூட்டமாக போகிறாங்களே, புத்தகத்தெல்லாம் வாங்குறாங்க ஆனால் படிக்கிறது இல்லையோ அப்படின்னு நினச்சேன். ஒருவேளை புத்தகங்களை படித்திருந்தால் இந்த மாதிரி தீண்டாமை செய்கிறதுக்கெலாம் தோணாது அப்படின்னு கூட நினச்சேன் நான். ஒருவேளை கல்வி அறிவில்லாத ஆட்கள் தான் இந்த வேங்கை வயல் சம்பவத்தை நிகழ்த்தியிருப்பாங்க அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் அப்படியும் நினைக்க முடியல. ஏன்னா படித்தவனும் இங்கே சாதியவாதியாக தான் பயணிக்கிறான், இருந்துட்டு வரான். அப்படி இருக்கிறப்ப இந்த தன் வரலாற்றை புத்தக பரிந்துரை செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு வந்தேன். ரொம்ப நாளாக இந்த கருக்கு நூலை நான் தேடிட்டு வந்துட்டு வந்தேன், ஆனால் அது ரொம்ப நாளாக கிடைக்கல. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது கிடச்சிச்சு. இதை சரி புத்தக பரிந்துரை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. நமக்கு எல்லாமே அடிப்படையாக ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்னென்னா, பிறப்பின் மூலமாக கிடைக்கிற எதுவுமே எனக்கு பெருமை இல்லைன்றதை என்றைக்கு தான் இந்த சமூகம் உணரும்னே எனக்கு தெரியல. அது வந்து சாதியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும். என்னுடைய மொழி தமிழ் மொழி, நான் தமிழ் மொழி பேசுகிறேன், அது ரொம்ப இனிய மொழி, உலகத்தின் மிக மூத்த மொழி, அதெல்லாம் ரைட்டு தான், அதெல்லாம் சரி தான், அதற்கு குறித்து நான் பெருமைப்படுவதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் அதீத மொழிப்பற்று, அதீத மொழி பெருமை, அது வந்து ஒரு வகையான ஹைரார்கியை உண்டு பண்ணணும்னு தான் நான்
நினைக்கிறேன். அது ஏன் ஒரு வகையில் ஹைரார்க்கி உண்டு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு தமிழனாக பிறந்தேன், நான் வேற ஒரு வங்காளியாவோ ஒரு தெலுங்கு பேசுகிற கன்னடம் பேசுகின்ற ஒரு மலையாளியாக பிறந்திருக்கலாம் இல்லையா, நான் தமிழனா, அது பிறப்பின் வாயிலாக வந்தது, அது குறித்து நான் எந்த பெருமையும் பட தேவையில்லை. அதே மாதிரி நான் பிறப்பின் மூலமாக ஒரு உயர் சாதியில் பிறந்திருந்தால் அதுக்காக பெருமைப்படவும் தேவையில்லை. அந்த பெருமைப்படுதல் தான் ஒருத்தனை நான் வந்து பெரியவன் அப்படின்ற நினைக்கும் மனது தான் ஒருத்தனை நீ எனக்கும் கீழானவன் அப்படின்னு நினைக்க வைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப பிறப்பின் மூலமாக கிடைக்கிற எந்த ஹைரார்க்கியும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படை புரிதல் எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்றது தான் இந்த நூல் வந்து ரொம்ப ஆணித்தரமாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப என்ன சொல்கிறது, காத்திரமாக பதிவு பண்ணுது இந்த தன் வரலாறு. ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, மூணாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து தீண்டாமைன்னா என்னன்னே தெரியல, மூன்றாவது படிக்கிறப்ப தான் நான் வந்து தீண்டாமை அப்படின்ற அதற்கான பொருள் அதெல்லாம் எனக்கு மெதுவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் நாங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தோம், ஒரு வளைந்த தென்னை மரத்தில் அந்த தென்னை மரத்தில் இருக்கிற இளநியை வந்து எட்டி தொடுறது தான் அந்த விளையாட்டு. அப்படி தொட்டு விளையாடிட்டு இருக்கிறப்ப ஒரு சமயத்தில் நான் தொடும்போது அந்த இளநி வந்து கீழே விழுந்துருச்சு. என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய உயர் சாதியினர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ தான் அந்த இளநியை திருடுறதுக்காக நீ தான் அந்த இளநியை திருடியிருப்ப, அதுக்கு தான் நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்லாம் சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் வந்து இந்த ப்ரேயர் டைமில் அவங்கள நிற்க வச்சு கண்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் திட்டி வசைப்பாடி, நீ ஒரு தாழ்ந்த சாதியை சேர்ந்தவள், அதனால தான் நீ இப்படி பண்ணுற, இது வந்து உன்னுடைய சாதியினுடைய புத்தி, அது இப்படி தான் பண்ணும் அப்படின்லாம் அந்த தலைமை ஆசிரியர் என்னை திட்டினா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயங்கர வலியை தந்துச்சு அப்படின்லாம் பதிவு பண்ணுறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் ஒரு அழகிய கிராமத்தில் தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க. ஒரு தலித் பெண்ணா, ஒரு பறையர் சமூகத்தில் பிறந்த பெண்ணா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து தெருக்கள் கூட சாதி வாரியாக தான் இருக்கும், உயர் சாதியிலிருந்து தொடங்கி அப்படியே கடைசி தெருவாக எங்கள் பறையர் தெரு இருக்கும், ஊருடைய அமைப்பே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடிப்படை தேவைகளான பள்ளிக்கூடம், தண்ணி டேங்க்கு, ரேஷன் கடை, இது எல்லாமே உயர் சாதியினர் இருக்கின்ற தெருக்களில் தான் இருந்துச்சு. அதனாலவே என்னவோ அந்த உயர் சாதிக்காரங்களாம் எங்கள் தெருவுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நாங்கள் அங்கே போக வேண்டிய சூழல் வருது, அந்தப்போ நாங்கள் எப்பெல்லாம் எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக அடுத்த தெருவுக்கு நாங்கள் போகிறோமோ, அவர்களுடைய தெருவுக்கு நாங்கள் போகிறோமோ, அப்பெல்லாம் நான் தீண்டாமை சந்திக்கிறேன். ஒரு தடவை எங்கள் பாட்டி வந்து ஒரு நாயக்கர் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நாயக்கர் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் நான் அவங்களோட போனேன். அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையன், அவனுக்கு அவனுடைய ஆண்குறியை பிடிச்சிக்காக ஒன்றுக்கு கூட பெய்ய தெரியாது, அவன் வந்து எங்கள் பாட்டியை பேர் சொல்லி கூப்பிட்டான். அது என்னை ரொம்ப பாதிச்சுது அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் பேருந்தில் போகிறப்ப இவங்க போய் ஒரு பக்கத்தில் ஒரு லேடி பக்கத்தில் போய் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த லேடி கேட்குறாங்க, நீ எந்த தெரு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எந்த தெருன்னு கேட்டால் எந்த சாதின்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக அந்த 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 ஆண்ட சாதி பெருமை வாய்ந்த அந்த ஆண்ட சாதி மனநிலையில் இருந்த லேடி கேட்டுக்கிறாங்க. இவங்க அது சொல்லிக்கிறாங்க, நான் இந்த தெருவை சேர்ந்த பெண் அப்படின்னோடனையும் அவங்க எந்திரிச்சு வேறு சீட் ஒரு ரெண்டு சீட் தள்ளி போய் உட்காந்துருந்துருக்குறாங்க. அப்போ தான் நான் வந்து இவங்க சொல்கிறாங்க, அப்போ தான் நான் ஒன்று யோசித்தேன், எல்லா வகைகளிலும் தீண்டாமையை நான் சந்தித்து கொண்டே வந்திருக்கிறேன், ஆனால் இந்த கல்வியில் மட்டும் நான் வந்து குறைஞ்சிடக்கூடாது, தாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவங்களுடைய ஊரில் அவங்க தான் டாப்பராக வந்திருக்கிறாங்க. டாப்பராக வந்ததுனாலே நம்ம அவங்க கல்லூரி படிப்பையும் தொடர முடிந்திருக்கிறது, ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சிருக்கிறாங்க. கல்லூரிக்கெலாம் போனால் ஒருவேளை தீண்டாமை இருக்காதோ அப்படின்னு நினச்சா அங்கேயும் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனுவல் டே மாதிரியான அந்த செலிப்ரேஷன்லாம் வர்றப்ப ஒரு நாள் எல்லாருமே பட்டு ஆடைகள் உடுத்திட்டு வந்திருக்கிறாங்க. பட்டு ஆடை பட்டு சீலைனா எனக்கு என்னன்னே தெரியாது, அப்படிலாம் இல்லவே இல்லை. அந்த ஒரு பட்டு சீலை இல்லாததுனால நான் வந்து ஒரு நாள் முழுவதும் என்னுடைய டாய்லெட்லேயே நான் வந்து இருந்துட்டேன், வெளியிலேயே போகலை. வெளியில் போகிறதுக்கு எனக்கு அவமானமாக இருந்துச்சு, கூச்சமாக இருந்துச்சு. எல்லாருமே பட்டு புடவை உடுத்திருந்தாங்க, என்னால் அதை உடுத்த முடியலன்னு நினச்சிட்டு நான் அந்த விழாவுக்கே போகலை, அந்த செலிப்ரேஷனுக்கே போகலை அப்படின்னு ரொம்ப வேதனையோட எழுதியிருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து கல்லூரியில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க சொல்லி அரசாணை வந்திருக்கு, யாரெல்லாம் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர்கள் எந்திரிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இவங்களும் இன்னொரு ஃப்ரெண்டும் எந்திரிச்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் எந்திரிச்சிருக்கிறாங்க, அது வரைக்கும் இவங்க வந்து தாழ்ந்த சாதியை சார்ந்தவங்க அப்படின்னு அந்த கிளாஸ்க்கே தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சோன்னையும் எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரியாக சிரிச்சிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக கூச்சமாக இருந்துச்சு, நீ என்னடா எனக்கு டியூஷன் சொல்லித்தருது, எனக்கு அந்த டியூஷனே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் டியூஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு, இல்லை அந்த மயிரே எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி நான் விட்டுட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் ஒருத்தங்க வந்து நம்ம கூட ஒரு பற்றுதலுக்காகவாவது வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் இவங்களுக்கு
இவனுடைய அண்ணன் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு, படிப்பு தான் நம்மளை முன்னேற்றும் அப்படின்னு இவங்களோட சிஸ்டருக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு உற்சாக மூட்டுகின்ற ஒரு நபராக வந்திருக்கிறார். இப்படியாக பள்ளி முடித்து கல்லூரி முடித்து தன்னுடைய எல்லா இடங்களிலும் ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் சந்தித்து பொருளாதார அடிப்படையிலும் நல்ல வெல்தியான ஃபேமிலி இல்லாததுனால எல்லா வகையான வழியையும் இவங்க சந்திச்சு வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு கான்வென்ட்டில் வேலைக்கு போகிறாங்க. பாடம் சொல்லிக் கொடுக்க போகிற இடத்துலையும் அங்கேயும் வந்து நிறைய உயர்ந்த சாதி பெண்கள் தான், குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. தாழ்ந்த சாதியிலிருந்து யாருமே இல்லை. ஆனாலும் அங்கேயும் வந்து இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் நிலவிட்டே வருது. இவங்க வந்து தன்னை ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்திக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் படிச்சிருக்கிற மாதிரி நம்மளுடைய நம்முடைய சமயத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒருவேளை நம்ம கன்னியஸ்திரி ஆகிட்டா நம்மளுடைய சமூகத்துக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சி அந்த நினைப்பு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரெசிடென்ட் ஸ்கூலில் போய் இந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் நடத்துகின்ற ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே இவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, நம்ம இந்த சிஸ்டர்ஸ் வந்து இந்த கன்னியாஸ்திரிகள் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல காரில் வந்து இறங்குற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும், தாழ்ந்த சாதியைச் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும் இந்த துறவரம் பூண்ட கன்னியாஸ்திரிகளே நடந்துக்கிட்டாங்க. என்னடா இது, இவங்க படிக்கிறது ஒன்று, இவங்களுடைய வாழ்க்கை முறை ஒன்று, ஆனால் இவங்க நடந்துக்கிறது ரொம்ப முற்றிலும் வேறாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன நினச்சேன்னா, நான் போய் பைபிளை படிக்கணும்னு நினச்சேன். பைபிளில் சொல்லியிருக்கிறதும் இவங்க சர்ச்சில் சொல்கிறதும் இவங்க நடந்துக்கிறதுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு கன்னியாஸ்திரி ஆனால் என்ன, நம்ம துறவரம் பூண்டு நம்மளுடைய சமூகத்திற்கு வந்து நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. அப்போ கன்னியாஸ்திரியாக மாறி ஒரு 7 ஆண்டுகள் அதில் பயணம் செய்கிறார்கள். அதுலேயுமே இவங்க கொஞ்சம் முதல்ல 2-3 ஆண்டுகள் வந்து நல்லா போயிட்டு இருந்துருக்குது. ஆனாலும் போக போக அது வந்து அவங்கள பிடிக்காமல் போகுது. அவங்க இன்ஃபேக்ட் என்னென்னா, கடவுள்னு ஒரு ஆள் நமக்கு தேவையா, இப்படிப்பட்ட கடவுள் நமக்கு தேவையா, கடவுள் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கானா அப்படின்ற சிந்தனையெல்லாம் லேட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சிந்தனைகள் வர நம்ம இந்த ஏண்டா இந்த தவறை செஞ்சோம் அப்படின்ட்டு 7 ஆண்டுகள் கழித்து அந்த துறவரத்திலிருந்து வெளியில் வந்துட்டு இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க. சாதியும் ஜெண்டரும் தான் இவங்களை காயப்படுத்துதா அப்படின்னா அது மட்டும் இல்லை, பொருளாதாரம் கூட இவர்களை ரொம்ப காயப்படுத்துதான் செய்யுது. ஒரு முறை இவங்க ஊரில் இந்த கல்லறைக்காக பிரச்சனை வர்றப்போ ஊரில் கலவரமாயிடுது. தவறு வந்து இவங்க சைடில் இல்லை, உயர் சாதியைச் சேர்ந்தவர்கள் மேலே தான் தவறு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்க கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து பணத்தை வைத்து போலீஸுக்கு காசுலாம் கொடுத்து இவங்க ஊரில் இருக்கக்கூடிய இவங்க தெருவில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் அடித்து துன்புறுத்தி கைது செய்து பொய் வழக்குகள் போட்டு எல்லார்த்தையுமே வந்து கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இவர்களுடைய வீட்டு பெண்கள் வேலைக்கு செஞ்சு கடைசியாக இந்த ஆண்கள் மேலே தவறில்லை அப்படின்னு தீர்ப்பாகிறதுக்கு ஆண்டுகள் பல கடந்து ஓடிடுது. இப்படி சாதியாகவும் ஜெண்டர் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் நாங்கள் வந்து அடக்குமுறைக்கு வழிகளுக்கு உள்ளாகிறோம். 2023 ஆகிப்போச்சு, இன்னுமே இந்த நிலை தான் இருக்குது அப்படின்னா ஒரு கருக்கு மாதிரி தான், பனங்கருக்கை போல் அறுத்து கிழித்து வழிகள் நிரம்பிய வாழ்க்கையை தான் ஒரு சிலர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அது ரொம்ப கொடூரமான மனவேதனையை நமக்கு தருது. நம்ம நிறைய பேசுகிறோம், படிக்கிறோம், சிந்திக்கிறோம், ஆனாலுமே இந்த சாதிய அழுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ளேருந்து போகவே மாட்டேங்குது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய வேதனைக்குரிய விஷயம்தான். கட்டாயமாக இந்த புத்தக திருவிழாவில் பாமா எழுதிய கருக்கு அப்படின்ற தன் வரலாற்று நூல் வந்து நம்ம எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு நூல். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. வணக்கம்.